அதுபோக இவங்களுடைய தில்லு முள்ளுக்கு உதவுற இன்னொன்று சொல்வதாக இருந்தால், இதே பெருநாள் அன்னைக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், மகரிபிலும் பெருநாள் தூறலாம்னு இந்த ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். பெருநாள் இருக்குதானா? இருக்குது. எப்படி இருக்கிறது? ஒரு அசர் நேரத்தில் ஒரு வாகன கூட்டம் வராங்க, அவங்க பிறையை பற்றிய செய்தி நேற்று பார்த்ததாக சொல்றாங்க. நேற்று பார்த்த செய்தியை கேட்டா ரசூலா என்ன செய்யணும்? நீங்க நோம்ப விடுங்க, மகரிபுக்கு நேரத்துக்கு நீங்க திடலுக்கு போங்க, எல்லா மக்களையும் கூட்டுங்க. மகரிபுல தொழக்கூடாதுலாம் கிடையாது, இசாவில தொழக்கூடாதுலாம் கிடையாது, இரவுல தொழக்கூடாதுலாம் கிடையாது. இல்ல, இரவுல தலைச்சத்திலும் தொழுவுறாங்க. அப்ப தொழுவுறதுக்கு தடை இல்லை தானே? அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நாளினுடைய ஆரம்பம் வந்து என்ன ஆகுது? மகரிபுல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப நாளினுடைய ஆரம்பமாக மகரிபுல இருந்து ரசூலுல்ல ஆரம்பிக்காமல் என்ன சொல்றாங்க? நீங்க நோன்பை விடுங்கள், மறுநாள் திடலுக்கு போங்கன்னு சொன்னா அதுக்கு இடையில எத்தனை மணி நேரங்கள் ஓடுது? பெரிய பெருத்த செய்தி வந்துருச்சு, நேரம் எத்தனை மணி நேரம் ஓடுது? மகரிப் அசர்ல இருந்து அடுத்த நாள் சுபு வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் போச்சு? ஏழு மணி நேரத்தை பெருசா சொல்லியிருக்காங்க. ஏழு மணி நேரம் இருக்குதானா? இருக்குது. எப்படி இருக்கிறது? ஒரு அசர் நேரத்துல ஒரு வாகன கூட்டம் வராங்க, அவங்க பிறையை பற்றிய செய்தி நேற்று பார்த்ததாக சொல்றாங்க. நேற்று பார்த்த செய்தியை கேட்டா ரசூலா என்ன செய்யணும்? நீங்க நோம்ப விடுங்க, மகரிபுக்கு நேரத்துக்கு நீங்க திடலுக்கு போங்க, எல்லா மக்களையும் கூட்டுங்க. மகரிபுல தொழக்கூடாதுலாம் கிடையாது, இசாவில தொழக்கூடாதுலாம் கிடையாது, இரவுல தொழக்கூடாதுலாம் கிடையாது. இல்ல, இரவுல தலைச்சத்திலும் தொழுவுறாங்க. அப்ப தொழுவுறதுக்கு தடை இல்லை தானே? அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நாளினுடைய ஆரம்பம் வந்து என்ன ஆகுது? மகரிபுல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப நாளினுடைய ஆரம்பமாக மகரிபுல இருந்து ரசூலுல்ல ஆரம்பிக்காமல் என்ன சொல்றாங்க? நீங்க நோன்பை விடுங்கள், மறுநாள் திடலுக்கு போங்கன்னு சொன்னா அதுக்கு இடையில எத்தனை மணி நேரங்கள் ஓடுது? பெரிய பெருத்த செய்தி வந்துருச்சு, நேரம் எத்தனை மணி நேரம் ஓடுது? மகரிப் அசர்ல இருந்து அடுத்த நாள் சுபு வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் போச்சு? ஏழு மணி நேரத்தை பெருசா சொல்லியிருக்காங்க. ஏழு மணி நேரம் தொழுகையை வந்து சாயந்தரம் தகவல் வந்துருச்சுல, பகலின் கடைசி நேரத்தில் வந்து விட்டது. வந்த உடனே ரசூல் என்ன செய்கிறாங்க? நோன்பை விட்டு மறுநாள் சொல்ல சொன்னார்கள். ஏன் மறுநாள் சொல்ல சொன்னாங்க என்றால், மறுநாளும் தொழலாம் என்றதுக்கு சொன்னார்களே தவிர நேரம் தவறிவிட்டது என்பதற்காக சொல்லலையா? ஏன் சொல்லலை என்று கேட்டால், எங்கள் பெருநாள் தொழுகையை மகரிபில் தொழக்கூடாதா? இசாவில் தொழக்கூடாதா? எப்போ வேணாலும் தொழத்தானே செய்கிறோம், ராத்திரிலாம் நம்ம தொழுவது, இரவு தொழிலாம் தொழுவது இல்லையா? அப்போ வந்து பெருநாள் தொழுகை நினைஞ்சிருக்குன்னு தகவல் வந்தோன்னு தொழுவதாக இருந்தால் அன்னைக்கு ராத்திரியே தொழுவ சொல்லியிருப்பாங்களே, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலையே. அதில் என்ன விளங்குகிறது? நம்ம நினச்சா ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு விளங்குதுன்னு கருத்து கொடுக்குறான். அப்படி தான் அது அர்த்தமானது. மகரிபில் தொழலாமா? ஏன்னா உங்கள் அத்தனை பேருடைய பத்து அதான சொல்லுங்கடா, 20-50 முட்டாப்பில் இருக்கிறீங்களே. பெருநாள் தொழுகை மகரிபில் தொழுவனா இஷாவுலையும் தொழலாங்கிறான், இதான் இதான் மார்க் நிலைப்பாடா? பெருநாள் தொழுகை இஷாவில் மகரிபு இரவுல தொழுகிறோம்னா இரவு தொழுகை இரவுல தொழுகிறோம், இஷா தொழுகை இரவுல தொழுகிறோம், மகரிபு தொழுகை இரவுல தொழுகிறோம், அதுக்காண்டி லோகர் தொழுகை போய் இரவுல தொழுவியா? நீ சுப தொழுகை போய் இரவுல தொழுவியா? அப்போ தொழுகைக்குன்னு நேரம் ஜும்மா தொழுகையை இரவுல தொழுவியா? நீ இரவிலையும் என்ன தொழாமை இருக்கிறோங்கிறான். இரவுல எத்தனை தொழுகையை தொழுகிறோம் என்று சொன்னால் அவைகள்லாம் இரவுல தொழுகிற தொழுகை, அதனால் இரவுல தொழுதாங்க. நம்மளா நஃபிலா தொழுகிறோம்டா, எப்போ வேணாலும் தொழுலாம், இரவுலையும் பகலிங்க, அது வேறு விஷயம். இது நிர்ணயிக்கப்பட்ட நமக்கு உருவாக்கி தரப்பட்ட ஒரு தொழுகை, அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தரப்பட்ட ஒரு தொழுகை, அதுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு தொழுகை. அப்படியான துவக்கத்தில் முதல் வழியாக தொழுகொண்டு வருகிறது. ஜவால் வரைக்கும் அந்த நேரம் இன்ன சலாத்த காணலத்தல் மூமினு கிதாபம் நோக்குத்தா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். இந்த பெருநாளுங்கிற ஒரு கடமை, அந்த கடமைன்னா அதுக்கு நேரம் இருக்கணும், அந்த நேரத்தில் தான் தொழணும். அப்போ நேரம் பாஸ் ஆனதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஊரில் காலையில் தொழுவுங்கன்னு மறுநாள் தொழுவ சொன்னாங்க. எப்போ வேணாலும் தொழலாம்ங்கிற மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. இவன் அப்படி சொல்கிறான், எப்படி சொல்கிறான், எப்போ வேணாலும் தொழலாம்ல, அப்படி கூட ரசூலை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லவில்லை? இது ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம இப்போ என்ன தொழுதுக்கலாம், பிறைய பார்த்துட்டு என்ன செய்யலாம், நம்ம நினைச்சால் செவ்வாள் ரெண்டுலையும் தொழலாம்னு ஒத்தவ கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ கேவலம், எவ்வளோ ஒரு அறிவியின முட்டாள்களாக இருக்கான்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது ஒரு துணுக்கை மட்டும் வெட்டி போட்டு விட்டார்கள்னு வேறு பேசியிருக்கான். இதுக்கு மகரிபிலையும் இசாவுலையும் தொழலாம்னு நான் சொல்லலை, சொல்லிப்பிட்டு சொல்லலைங்கிறான். நாளுடைய கடைசி, மகரிபுங்கிறது நாளுடைய முதல். அப்ப நினைச்சா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு நாள் முதல் நாள் முடிய போது உடனே தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா டைம் இருக்குதா? ரெண்டு மணி நேரம் இருக்கு, மூணு மணி நேரம் இருக்குது. மாதிரி முன்னாடி நீங்க தொழுதுங்க, தொழுதுக்கு அது பெருநாள் தினம் தானே, அன்னைக்கு அவங்களுக்கு அன்னைக்கு பெருநாள் தினம் தானே. ஆனா ரசூலுல்லாஹ் தொழ சொல்லல. சரி, அப்ப அடுத்து என்ன செஞ்சிருக்கணும்? மறுநாள் மகரிபுங்கிறது ஒரு நாளினுடைய துவக்கம். சரி, மறுநாள்லயாவது நீங்க மகரிபுல தொழுங்க, இசாவில தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
இப்படி நம்ம சொன்னப்ப சொல்லல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா மறுநாள் தான் சொல்ல சொன்னாங்க அப்படி நான் சொன்னோம்ல அதை கட் பண்ணிட்டாங்க எதை கட் பண்ணிட்டாங்க ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கணும் மார்க்கத்தில் விடுபட்ட தொழுகையாக இருந்தால் அல்லது மறதியாக இருக்கக்கூடிய தொழுகையாக இருந்தால் அது நினைவு வந்தவுடனே உடனடியாக செய்வதைத்தான் ரசூலுல்லாஹ் மற்ற தொழுகைக்கு காட்டி தந்திருக்கிறாங்க பெருநாள் தொழுகைக்கு அப்படிதான் காட்டி தரணும் ஆனா அப்படி காட்டி தரல அப்படி நான் தரலன்னு சொல்லல அதை கட் பண்ணிட்டு காட்டி தந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க அதுல பதில் இருக்கு ஒரு வாகன கூட்டம் வராங்க அவங்க பிறையை பத்திய செய்தி நேற்று பார்த்ததாக சொல்றாங்க நேற்று பார்த்த செய்தியை கேட்டா ரசூலா என்ன செய்யணும் நீங்க நோம்ப விடுங்க மகரிபுக்கு நேரத்துக்கு நீங்க திரளுக்கு போங்க எல்லா மக்களையும் கூட்டுங்க மகரிப தொழக்கூடாதுலாம் கிடையாது இசாவில தொழக்கூடாதுலாம் கிடையாது இரவுல தொழக்கூடாதுலாம் கிடையாது இல்ல இரவுல தலைச்சத்துலாம் தொழுவாங்க அப்ப தொழுவதற்கு தடை இல்ல தானே அப்ப என்ன செஞ்சிருக்கணும் ஒரு நாளினுடைய ஆரம்பம் வந்து என்ன ஆகுது மகரிபில இருந்து ஆரம்பிக்கிறது அப்ப நாளினுடைய ஆரம்பமாக மகரிபில இருந்து ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்காமல் என்ன சொல்றாங்க நீங்க நோம்பை விடுங்கள் மறுநாள் கடலுக்கு போங்கன்னு சொன்னா அதுக்கு இடையில எத்தனை மணி நேரங்கள் ஓடுது பெரிய பெருத்த செய்தி மறுநாள் நீங்க மகரிபில தொழுங்க இசாவில தொழுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இப்படி நம்ம சொன்ன சொல்லல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா மறுநாள் தான் தொழ சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னோம்ல அதை கட் பண்ணிட்டாங்க நேரத்துக்கு நீங்க திரளுக்கு போங்க எல்லா மக்களையும் கூட்டுங்க மறுபடியும் தொழக்கூடாதுலாம் கிடையாது இசாவில தொழக்கூடாதுலாம் கிடையாது இரவுல தொழில் இருக்கலாம் இப்படி நம்ம சொன்ன சொல்லல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா நேரத்துக்கு நீங்க திரளுக்கு போங்க எல்லா மக்களையும் கூட்டுங்க மறுபடியும் தொழக்கூடாதுலாம் கிடையாது இசாவில தொழக்கூடாதுலாம் கிடையாது இரவுல சொல்லிட்டு நான் சொல்லலேங்கிறான் ஆனால் துணுக்கு இல்ல முழுசாக தான் போட்டு காட்டிருக்கேன் உங்களுக்கு துணுக்கு போடல அவன் சொன்ன முழுசுல என்ன செய்யறான் கேட்டா அப்படி துரலாம் தான் சொல்றான் அப்படி துரலாம் மார்க்கத்தில் துரலாம் ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி துரலாம் என்கிற ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்று சொன்னால் நம்ம செவ்வாள் ரெண்டுலையும் துரலாம் என்று அந்த சலுகையை காட்டுவதற்காக என்று அவன் சொல்லியிருக்கிறான் அப்ப இதுல எவ்வளவு உழப்புறாங்கன்னு பாத்தீங்களா